விஜய் அவர்களுடைய வருகை வந்து ஒரு புதிது கிடையாது. கிட்டத்தட்ட அது ஒரு ஆண்டு காலமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் விஜய் அவர்கள் குறிப்பாக அவருடைய சித்தாந்தம், இந்த சித்தாந்தம் கொஞ்சம் புதுசு. என்ன புதுசுனாங்கன்னா, இன்னைக்கு அவர் வந்து எல்லா விஷயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த விஷயத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து இதுதான் என்னுடைய சித்தாந்தம்னு சொல்றாங்க. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து. இது தமிழக மக்களுக்கு புதுசு. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், நான் பெரியார் ஏத்துக்குவேன் ஆனா கடவுள் மறுப்பு கொள்கை ஏத்துக்க மாட்டேன், இது புதுசு. அப்ப பெரியாருடைய மிச்ச கொள்கைகள் என்ன, எதை ஏத்துக்கிறாங்க, இந்த தெளிவுகள் வருகின்ற காலத்தில் நிறைய மக்களுக்கு கிடைக்கணும். நாங்கள் விஜய் அவர்கள் வருகையை வரவேற்கிறோம் சொன்னா கூட, விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து பத்திரிகை நண்பர்களை சந்தித்து பேச பேச அவருடைய கருத்துக்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைவராக விஜய் இருக்கிறாங்க. அக்டோபர் 28ஆம் தேதி அன்னைக்கு மாநாடு நடத்தி இருக்கிறாங்க. அதன் பிறகு செய்தி தொடர்பாளர்கள் தான் பத்திரிகையில் அதிகமா இருக்கிறாங்க. சோ விஜய் அவர்கள் வந்து பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேச பேச இன்னும் நிறைய வெளியே வரும், என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க. அன்னைக்குத்தான் உண்மையாலுமே ஒரு பத்திரிகை நண்பராக இருந்தாலும் சரி, தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் சரி வேற்றுமையும் சரி பார்க்க முடியும். அதனால் விஜய் அவர்கள் நிறைய பேசுவார்னு எதிர்பார்க்கிறோம், பேசணும். ஏன்னா ஒரு மேடையில வந்து நான் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு, பிஜேபிக்கு எதிர்ப்பு, திமுகவுக்கு எதிர்ப்பு, ஆனா இதற்கு ஆதரவு இதற்கு ஆதரவு, அது அரசியல்ல வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் அது போகும் அப்படின்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதனால் நிறைய அவர் பேசட்டும், அவருடைய கொள்கைகளை முன் வைக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. இரண்டாவதுங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்துல திமுக ஓபனா சொல்லிட்டாங்க, நாங்க குடும்ப அரசியல் தான், அதை பத்தி நாங்க வெக்கப்பட போறது கிடையாது. எல்லா மூத்த தலைவர்களையும் ஓரங்கட்டி விட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் அமைச்சராக ஆக்கியிருக்கின்றோம்னு வெளிப்படையா அறிவிச்சிட்டாங்க. இது புதுசு. இத்தனை நாளா குடும்ப அரசியல் இல்லை இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு வெளிப்படையா குடும்ப அரசியல் ஒத்துக்கிட்டாங்க. இதை மக்கள் எந்த அளவுக்கு பாக்குறாங்க. மூன்றாவது, ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கி ஜெயிலில் ரொம்ப காலம் இருந்து வெயில வெளியே வந்திருக்கிறவங்களுக்கு காந்தியவாதி என்கின்ற பட்டத்தை கொடுத்து மறுபடியும் அதே பொறுப்பு கொடுக்கறாங்க. இதை தமிழக மக்கள் எப்படி பாக்குறாங்க? ஆம் ஆத்மி கட்சி இதே மாதிரி டெல்லியில பண்றாங்க, இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டில் இதே மாதிரி பண்ணுது. அதே போல நான்காவது, இன்னைக்கு திராவிட அரசியலுடைய தாக்கம் குறைய ஆரம்பித்திருக்கும் பொழுது விஜய் அவர்களுடைய வருகை இருக்கு, இது எப்படி இருக்கும்? அதனால் என்னை பொறுத்தவரை ஐந்து கேள்விகள்னா, அது 2025 முழுவதும் மக்கள் கேட்பாங்க, நீங்க கேட்பீங்க, அது 2026 தேர்தலில் எதிரொலிக்கும். அண்ணா ஏங்கண்ணா கேக்குறீங்க? அண்ணா, ரஜினி சார் கண்டிப்பா வலதுசாரி ஆதரவாளரோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளரோ இல்ல. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு தெரிந்தவரை ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை மோடி அவர்கள் மீது பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். தமிழ்நாட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க. அவர் எந்த ஒரு தேர்தலும் ரஜினிகாந்த் அவர்கள் மோடி அவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவோ 2014 இருந்து பேசலீங்கன்னா, அப்படி இருக்கும் பொழுது ரஜினி அவர்களை ரஜினி சாரை வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஆதரவாளர் என்று அழைப்பது சரியில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.